தங்க கடத்தல் விவகாரம் குறித்து கேரள மாநில அரசு மத்திய அரசு முகமைகளுக்கு எதிராக நீதி விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பது அரசியல் சாசனத்தின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய முகமைகளுக்கு எதிராக விசாரணை நடத்த கேரள மாநில அமைச்சரவை முடிவு செய்திருப்பதை சுட்டிக்காட்டினார். பின்னர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் கேரள மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அடிக்கடி நடைபெறும் அரசியல் வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இடதுசாரி கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கூட்டணிகளின் சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு அதிகமாக இருப்பதால் மக்கள் அந்த கட்சிகளின் மீது நம்பிக்கையை இழந்துவிட்டதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கேரள மாநிலத்தின் புதிய அரசியல் மாற்று தேவை என்பதை மக்கள் விரும்புவதாகவும் அந்த மாற்று அரசியலை பிஜேபி அளிக்கும் என்றும் அவர் கூறினார். இடதுசாரி கூட்டணி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது பற்றிய நடவடிக்கை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கேரள மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி அமையுமானால் சபரிமலையில் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் பாரம்பரிய நடைமுறைகளை பாதுகாக்க சட்டம் இயற்றப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். பின்னர் வர்கலா தொகுதியில் சாலையில் பயணித்து மக்களை சந்தித்து ராஜ்நாத் சிங் வாக்கு சேகரித்தாா்.